புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குடும்ப பிரச்சினை காரணமாக மாமனாரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற மருமகனை காவல்துறையினர் கைது செய்தனர் வடுகப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சைவராஜ் என்பவர் தனது மகள் லதாவை அதே கிராமத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ள ரவிச்சந்திரனுக்கும் அவரது மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து இருவரும் கடந்த ஒரு வருடமாக பிரிந்து வாழ்கின்றனா் அவர்களின் விவாகரத்து வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இரண்டு பெண் குழந்தைகளும் லதாவின் பராமரிப்பில் இருக்க நீதிபதி உத்தரவிட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த ரவிச்சந்திரன் தனது மாமனார் சைவராஜை துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்தார் தடுக்க வந்த மைத்துனர் முருகேசனை துப்பாக்கி கட்டையால் தாக்கினார் தகவல் அறிந்து வந்த கந்தர்வக்கோட்டை காவல்துறையினர் ரவிச்சந்திரனை கைது செய்து அவரிடமிருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் ரவிச்சந்திரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை ராணுவத்தில் பணியாற்றி வந்துள்ளார் பின்னர் இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் கந்தர்வக்கோட்டையில் உள்ள சிவன் கோயிலில் காவலராக பணியாற்றி வருகிறார் இவர் வைத்துள்ள துப்பாக்கிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை உரிமம் இருப்பதும் தெரியவந்துள்ளது இதனிடையே குடும்பத் தகராறு இருப்பதால் ரவிச்சந்திரனிடம் இருந்து துப்பாக்கியை பறிமுதல் செய்ய தொடர்ந்து கோரிக்கை விடுத்ததாகவும் ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் தற்போது கொலை நடந்துள்ளதாக கூறி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனா்